இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சசதம் எபிசோடில் வந்துட்டு நம்ம தமிழ் வந்துட்டு அவருடைய கம்பெனியில் வந்து அந்த மிஷின் வேலை செய்யாதனால அதை வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சு கண் முழிச்சு அதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸை வந்து கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் போனதை பற்றி யோசிக்காதீங்க. இனிமேல் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும், இந்த மாதிரி ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து நல்லாவே வந்து அந்த ஒர்க்கை வந்து கொண்டுட்டு போகிறாரு. இந்த மாதிரி தமிழுடைய கம்பெனியில் வந்து ஒர்க்கு ரொம்ப சூப்பராக போகுது அப்படின்னு கேள்விப்பட்ட அர்ஜுன் வந்து அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கம்பெனியில் வந்து நல்ல பேர் வாங்கிட்டாரு, இந்த மாதிரி மிஷினை சரி பண்ணி அதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே மிஷினை வந்துட்டு ரிப்பேர் பண்ணி விட்டு அதனால ஒரு தொழிலாளரோட கையே வந்து அடிபட்டு போச்சு. அதையும் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டு வீட்டில் வந்து ராகினி கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி வேணும்னே வந்துட்டு தமிழை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாரு. அது வேணும்னே கோதையம்மாவும் நடேசனப்பாவும் கேட்குற மாதிரி வேற பேசுகிறாரு. அவங்க இருக்கிறத வந்து தெரியாத மாதிரியே பேசுகிற மாதிரி நம்ம ராகினி கிட்ட வந்து உன்னை வந்துட்டு இன்டர்ன்ஷிப்பில் போட்டது வந்து தமிழ் சார் தான், வேணும்னே நீ அங்கே போகணும், வேணும்னே நான் வந்து அம்பத்தூர் பிரான்ச்சை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இதை வீட்டிலேருந்து துரத்துறதுக்காக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுட்டு போன மிஷினில் வந்துட்டு திரும்ப ரிப்பேர் ஆகி ஒரு தொழிலாளரோட கையே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் தூக்கி தமிழ் மேடை போடுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோதையம்மாக்கும் நடேசனுக்கும் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆகி போச்சு நம்ம தமிழா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகினிக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போகிறதுல விருப்பமே இல்லையா, அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அதை வந்துட்டு ராகினி பெருசாக எடுத்துக்கல. அதே மாதிரி அர்ஜுனுடைய அம்மாவும் வந்துட்டு இப்போல்லாம் வேணாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சரஸ்வதியை வேற இன்சல்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாக்கி இருக்கவங்களுக்கு தான் புரியும், உனக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.